ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஸ்வல், உங்களுக்கு நம்ம ப்ராஃபிட் பற்றி நிறைய வீடியோஸ் எதுவும் போடுறதில்ல, லாஸ் பற்றி மட்டும் வீடியோ நம்ம அதிகமாக போட்டுட்ருப்போம். ஒரு அவேர்னஸ்க்காக அவர் சில சொல்லுவாங்க, நீங்கள் பாசிட்டிவ் பற்றி பேசுங்க அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஆல்ரெடி விஷயம் நிறைய சொல்லியிருக்கேன், அந்த சின்னதாக அந்த தொட்டி கான்செப்ட் தண்ணி ஞாபகம் இருக்குங்களா? மேபி புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு தொட்டியில் நீர் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி எவ்வளோ ரொப்பணும் அப்படின்றத பற்றி நீங்கள் விவசாயம் பண்ணுறது, அதில் என்னங்க ஹோல்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம பிளாக் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதுதான் வந்து நம்ம லாஸை பற்றி நம்ம எப்பவுமே நம்ம சர்ச் அனாலிசிஸ் எப்படின்னா, நமக்கு எப்படிலாம் லாஸ் ஆகுது, என்ன மாதிரிலாம் லாஸ் ஆகுது, ஸோ லாஸ் எப்படி நிறுத்த முடியும், அது மீன்ஸ் ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், அந்த ஓவர் ட்ரேடிங்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி அந்த பற்றி வீடியோ நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம லாஸ் பற்றி நீங்கள் ஒரு அவேர்னஸ் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக் போகும். நீங்கள் எடுத்தோடனே ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும், நீங்கள் ஒரு 5000 ரூபாய் டெய்லி சம்பாதிக்கிற மாதிரி உங்களால் கிளாஸ் எடுக்க முடியுமா, டெய்லி ஒரு 10000 20000 சம்பாதிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லித்தருவீங்களா, இந்த மாதிரியே வந்து நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதில் இருக்க ரிஸ்க் ரிவார்டை பற்றி தெரிஞ்சுங்க, எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குது, எந்த மாதிரிலாம் லாஸ் ஆகும், லாஸை பற்றி தெரிஞ்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதுவும் மிகப்பெரிய லாஸ் தான். ஏன்னா வந்து ஒரு ரூபா ஒருத்தருக்கு பெருசாக இருக்கலாம், நான் சொல்லுறது நம்ம ஒருத்தருக்கு 1 ரூபா தானே அப்படின்லாம், இன்னொருத்தருக்கு வந்து 1 ரூபா கம்மியாக தெரியலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு 1 லட்சரூபா வந்து பெருசாக தெரியலாம், ஆனால் இன்னொருத்தருக்கு 1 லட்சரூபா சாதாரணமாக தெரியலாம். ஆனால் காசு காசு தானே எல்லாமே. ஓகே, ஸோ அமௌண்ட்டை நான் குறிப்பிடல, மிகப்பெரிய நஷ்டம் தான். அந்த நஷ்டம் எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அங்கே இப்போது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனாக இருக்குது, நிஃப்டி 50 ட்ரேட் எடுத்திருக்காரு நம்ம வியூவர், யூடியூப் வியூவர். எப்படி ட்ரேட் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகிட்டு டே ஹையை பிரேக் பண்ணுது, டே ஹையை பிரேக் பண்ணுது. ஓகே சரி, அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைனும் கட் ஆச்சு, அந்த போல் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுது, ரேஷன்ஸ் லைனும் பிரேக் அவுட் ஆச்சு, நல்லா ட்ரெண்டும் நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது சார், இதை பிரேக் அவுட்ல நான் ட்ரேட் எடுத்தேன். ரைட்டு, ஓகே, தப்பு கிடையாது, எல்லாமே சரியாக தான் பண்ணியிருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டீங்க சார்? ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த லோ வந்து போட்டேன் சார், ஸ்டாப் லாஸ். சரி, ஓகே, அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் வந்து உங்கள் கைக்கு உள்ளே இருக்குதான்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து பை பண்ணார் இல்லைங்களா, அந்த பை பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி, என்ன குவான்டிட்டி எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, சத்தியமாக. ஏன்னா வந்து ஃபுல் டீட்டெயிலாக எதுவும் கேட்கல, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சிட்ருப்பேன், இந்த நாள் லாஸ் ஆச்சு, இப்படி லாஸ் ஆச்சு, ஓவர் ட்ரேடிங் பண்ணிவிட்டேன் சார், எமோஷன் ட்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு. எங்கே ட்ரேட் எடுத்தேன், எப்படி ட்ரேட் எடுத்தேன், இந்த மாதிரி சின்னதாக ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ண முடிஞ்சதுனால. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையிங் எடுத்து எவ்வளோ குவான்டிட்டி, என்ன குவான்டிட்டி, எதனால் லாஸ் ஆச்சு, எத்தனை ரூபா லாஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த குவான்டிட்டியில் எவ்வளோ பெரிய நஷ்டமாக இருக்குன்னா பெருசாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுடைய ஒரு ஹை லோ, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுடைய ஹை லோ. இப்போ இந்த இடத்துல பை எடுத்தார், பை எடுத்தோன்னு என்னாச்சு, ப்ரைஸு ரிவர்ஸில் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே ரெண்டு விஷயம் கவனிக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பை எடுத்தார் இல்லைங்களா, ரைட், ஓகே, எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது, ப்ரீவியஸு ரெசிஸ்டன்ஸ், மேபி அவர் கவனிக்காமல் இருக்கலாம், அல்லது இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கலாம், என்னன்னு தெரியாது, ரீசன் என்னன்னு தெரியாது. இங்கே நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு காரணம், அதாவது ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி க்ளோசிங் கொடுத்துச்சு இல்லையா, மேலே கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வந்து இப்படி போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் சைக்காலஜி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது பாருங்கள். நீங்கள் என்ன தான் மார்க்கெட்டில் கரைச்சி குடிச்சிட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், பிரேக் டவுன், ரீடெஸ்ட் எல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட, அந்த லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய எண்ணங்கள் பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், ஏன்னா மார்க்கெட் நல்லா புல்லிஷ்னஸ் இருக்குது, மார்க்கெட் நல்லா ரிக்கவர் ஆகிடுச்சு, இன்றைக்கி டே ஹையை பிரேக் ஆகிடுச்சு, உங்களுக்குள்ளே வந்து நிறைய சிந்தனைகள் வரும், பாசிட்டிவ், ஓகே கண்டிப்பாக அந்த ட்ரேடில் எனக்கு ப்ராஃபிட் வந்தே தான் வரும், அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு அந்த பாசிட்டிவ், அந்த என்ன சொல்கிறதுனா, எனக்கு இந்த ட்ரேடில் கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வரும். இன்னொரு ரீசன் என்ன, மார்க்கெட் வந்து நேற்று வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி மூவ் ஆச்சு, கண்டிப்பாக நீங்கள் பிரேக்கை கொடுத்து நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தோணுது எனக்கு, அந்த மாதிரி விஷயத்த ஸ்ட்ராங்காக நம்புகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சரி ஸ்ட்ராங்காக நம்பின தப்பில் அதில் ரிஸ்க் லாஸ் இருக்குங்களா, அந்த லாஸ் லிமிட்டை உங்கள் கையை தாண்டி போக சொல்ல, உங்களுக்கு ஒரு மேபி உங்களுக்கு 5000 ரூபா வந்து லிமிட் இருக்குது, உங்கள் கெப்பாசிட்டி இருக்குது, -5000 ரூபா என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னீங்க, இந்த லாஸ் உங்களுக்கு 5000 ரூபா இருந்தால் நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த லாஸ் வந்து உங்களுக்கு 50000 ரூபா லாஸ் இருந்துச்சுன்னா வந்து பெருசு ஃப்ரெண்ட்ஸ், ஹை. ஸோ அப்போ என்ன பண்ணால், அந்த ரிஸ்க்கை எடுக்காதீங்க, அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரிஸ்க் நமக்கு பெருசாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீ எவ்வளோ தூரம்னா போன பிரயோஜனம் கிடையாது, நமக்கு ஒருவேளை ரிவர்ஸ் ஆச்சு நஷ்டம் பெருசாக இருக்கு இல்லையா,
நீங்கள் 5000 ரூபாய்க்கு நீ ஒரு 10000 ரூபாய் ப்ராஃபிட் எதிர்பார்த்து நீங்கள் 5000 ரூபாய் லாஸ் பண்ணிங்கன்னா சரிப்பா ஓகே 1:2 எதிர்பார்த்த 5000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. அப்போ நீங்கள் 50000 ரூபாய் லாஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும் இல்லையா? அப்போ 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் எதிர்பார்த்து நீங்கள் இந்த விட்டீங்களா? எவ்வளோக்காக எதுக்காக நீங்கள் போராடினீங்க, எதுக்காக லாஸ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். இது எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல, அவருக்கு மட்டும் இல்லை, உங்கள் நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த சேர்த்து இந்த வீடியோ போட்டுருக்கேன். சரி, இந்த லாஸை மேனேஜ் பண்ண முடியல அவர. அப்போது இந்த இடத்துல ஓவர் ட்ரேடிங், அதாவது எமோஷனல் என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து இந்த மேலே தான் போகும் இங்கே ஒரு வற்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நிற்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு கேண்டில் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட வியூ. இப்போ வந்து குச்சி மாதிரி ஷேடோ மாதிரி தெரியுது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டில் சைஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேனிக் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். எப்போ உங்களுக்கு இந்த டே லோ பிரேக் ஆகுதோ அப்போ உங்களுக்கு பேனிக் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். திரும்ப மேலே க்ரீன் கலர் வந்தோன்னா ஆஹா இப்போ திரும்ப மேலே போகுது, கன்ஃபார்மாக இப்போ நம்ம டபுள் ட்ரிபிள் குவான்டிட்டி போட்டு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத விஷயத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அல்லது ரெண்டு ட்ரேடு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடு வேஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 நாள் போனதுனாலலாம் கூட உண்டு. இவர் என்ன எதிர்பார்க்குன்னு நேற்று சைடு வேஸ்ட் போச்சு, இன்றைக்கி வந்து அப் டர்னில் போகும். கண்டிப்பாக வந்து ட்ரேட் எடுத்து என்னன்னா ஆகட்டும், இன்றைக்கி அப் டர்னில் கண்டிப்பாக மேலே போகும், ஏன்னா மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரேட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டி ரிஸ்க்கு ஸ்மால் எடுங்க. அதாவது நான் என்ன சொல்லுன்னா, உங்களுக்கு அந்த மேலே போகணுன்னு எடுத்தீங்களா தப்பு கிடையாது, அந்த ரிஸ்க்கை உங்கள் கையில் கைக்குள்ளே அடக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த இடத்துல ஓவர் ட்ரேடிங் பண்ணி நிறைய மிகப்பெரிய லாஸஸை சந்திச்சிருக்கார் நம்ம வியூவர். அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. எமோஷ்னல், அதாவது இந்த ட்ரேடில் போயே போகணும் நிர்பந்திக்காதீங்க, வற்புறுத்தாதீங்க. அந்த நாம் நினைக்கிற மாதிரிலாம் வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு டக்கு டக்குன்னு போயிடாது. ஒரு சில டைமில் நிற்கும், நிதானமாக யோசிக்கும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா என்ன இதில் சப்போர்ட் இருக்காங்க, ரைட் ஓகே. இப்போ இந்த சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக மேலே போகவே போகணும் என்ன இருக்குதா, இந்த விதம் போனால் திரும்ப என்ன இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் 22,500 இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் எவ்வளோ தூரம் போகும், அங்கே எதுக்காக போனோம், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு பயமாக இருக்குதா ட்ரேடில், அந்த ட்ரேடை எடுக்காதீங்க. இல்லை லோ ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறீங்களா, லோ ரிஸ்க் எடுங்க. ஆனால் ரிஸ்க் எவ்வளோன்னு தெரியாமல் அந்த ட்ரேடில் பயமாக இருக்குதுன்னு தெரியாமல் தோராயமாக ட்ரேடை வந்து எடுக்காதீங்க, அது அடிக்ஷனில் போயிட்டு கொண்டு போய் விட்டுடும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய தகவல்கள் இதே மாதிரி வந்துட்டுருக்கும். நம்ம சேனல் ஃப்ரீ வெபினார் நிறைய போய் கேட்டுட்ருக்குங்க. ஃப்ரீ வெபினார் 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீ டெலிகிராம் சேனலே வரும். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள், விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.